ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லு எப்படி இருக்கீங்க ஈ பற்றினா ரொம்ப ஹாப்பியான ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் இந்த ஒரு டாஸ்க் செம மாதம் இருக்கும் ஆனால் இந்த டாஸ்க்கு ஒரு தனி மவுஸ் இருக்குது ஒரு ஒரு வருஷமும் இதை வந்துட்டு செம மாதம் எல்லாருமே பண்ணிட்டு வராங்க போன வருஷம் நம்ம அசீம் அவர்கள் சிவாஜி மாதிரி பண்ண கெட்டப் செம்மையாக இருந்துச்சு அதேமாதிரி நம்ம ஏடிக்கையை வந்து நித்தியானந்த மாதிரி பண்ண விஷயங்கள் செம மாதம் இருந்தது அதேமாதிரி விக்ரம் வந்து அனியனாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் கொட்டா விட்ட விஷயங்கள்லாம் செம்ம அடி தூள் மாதிரி இருந்தது ஸோ அதில் இன்னும் யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக நம்ம குயின்சி ஏமல்லிப்பு வச்சி வச்சு ஸோ அது வந்து செம்ம ஃபேமஸாக போச்சு நிறைய பேருக்கு இனிமேல் வந்து அந்த பாட்டு போடும்போது அவங்களோட டான்ஸ் ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா குயின்சி அதுக்கு மேலே வேறு எதுவுமே பலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் இந்த வருஷமும் சீசன் செவனில் கொடுத்துட்டாங்க இது இந்த வாரம் முழுக்க இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லாமல் மொக்கையாக வந்து முடிச்சிட்டாங்கன்னா செமக்காண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய பேர் சூப்பரான ஒரு கேரக்டர் ஒதுக்கியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தினேஷ் விசித்ராவுக்கு வந்துட்டு படையப்பா ரஜினிக்கு மாதிரி வந்துட்டு நம்மளுடைய தினேஷும் விசித்ரா உங்களுக்கு வந்து நீலாம்பரி ஸோ அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ரெண்டு பேரும் வேற யோ பெருத்திரமா இதை வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி நிக்சனுக்கு வந்து தனுஷ் அதுவும் தொட்டு தொட்டு போகுற அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு அந்த பாட்டு நம்மளுக்கு காமிக்கலாம் பட் அந்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஆப்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மணிக்கு வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் வாரணம் ஆயிரம் வர சூர்யா கேரக்டர் கொடுத்துருக்காங்க செம்ம மாதம் இருக்குது அதுக்கப்புறம் விக்ரமுக்கு பார்த்திங்கன்னா வைகை புயல் வடிவகு கொடுத்துட்டாங்க ஸோ அவர் எப்போயுமே ஜோக்கர் மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க போலருக்கு நல்ல ஒரு இது ஆனாலும் அவரும் வந்துட்டு அதை வந்து பிந்தி படல் எடுப்பார் அப்படின்றதுலாம் மாற்று கிடையாது அதுக்கப்புறம் விஷ்ணுக்கு வந்துட்டு தளபதி விஜய் அவர்களுடைய போக்கியர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க மாயாக்கு வந்து ஜீன்ஸ் பால ஐஸ்வர் ராய் கொடுத்துருக்காங்க போல இருக்கு இவங்களுக்கு அர்ச்சனா வந்துட்டு நல்லா கலாய்க்கிறாங்க இது யார் மாதிரி தெரில ஒருவேளை திமுரு படத்தில் வர அந்த வில்லி கேரக்டர் இருவாங்களே அவங்களா என்னன்னு தெரியல பட் அந்த மாதிரி தான் தெரியுது அவங்க ஸ்லாங் பார்க்கும்போது மற்றபடி நம்ம ரவீனா விஜய் அவங்களுக்குலாம் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல நம்ம பூரி என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து சுவாரஸ்யமாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது லாஸ்ட்டு சீசன் விட இது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது ஆனால் மாயாவோட கேரக்டர் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக அவங்களும் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மைனஸ் பண்ணிடுனால் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க நார்மல் ஆக்டிங் மாதிரி இருக்காது ஓவர் ஆக்டிங் மாதிரி காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொல்லுவாங்க இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒட்டு மொத்தத்தில் இந்த வாரம் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆரோ வாரமாக இருக்குன்ற மாதிரி தோணுது வாரம் ஃபுல்லாக கண்டினியூ ஆனால் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த டாஸ்க் வரணும்னு எதிர்பார்த்திங்களா இப்போ வந்திருக்கு ஸோ இதில் யார் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்னையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தினேஷ் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் தினேஷ்க்கு விச்சத்துலக்கும் அந்த செம்ம இதுவாக போகுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வைகை போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே